வெல்கம் டு மூகிஸ்டுடியோஸ். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரூம் ஹீட்டர் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்டுல எப்படி ரூம் ஹீட்டர் மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்படியே கொஞ்சம் கதகதப்பா வீட்டை ஹீட் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். குளிர்காலம் வேற வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி இவ்வளவு கூலா இருக்கு. ஸோ வீட்டை ஹீட் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணினா புரியாம போக வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோ போலாம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு உடன் ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அது உள்ளே வந்து ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து வெளியே கொடுக்கும். மெட்டல் பாக்ஸு இல்லை அலுமினியம் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்பீக்கர் உடன் பாக்ஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சுற்றி நான் இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரூம் ஹீட்டிங் ராட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராடு மூலிமா தான் நம்ம வந்து ஹீட் ஆக போகுது. ரெண்டு ஹீட்டிங் ராடையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி உடன் பேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக மார்க் பண்ண இடத்த வந்து ட்ரில் பண்ணணும். ஸோ இந்த ட்ரில் மிஷின் வந்து நம்ம சேனலில் மேக் பண்ணுது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ ட்ரில் பண்ண இடத்துல வந்து ஹீட்சிங் ராடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி கிட்ட வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஹீட்சிங் ராடு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஹீட்சிங் ராடு வந்து கீழே வந்து நம்ம ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒயரை வச்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ரெண்டு ஒயருக்கு நடுவில் வந்து காப்பர் தெரிகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருக்க இடத்துல வந்து நம்ம இந்த இன்னொரு ஒயர் எடுத்து நல்லா முறுக்கி விட்டுருங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து பவர் சப்ளை தரப்போகிறோம். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், கேப் விட்டுருப்போம். மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ஒண்டி ரிமூவ் பண்ணிவிட்டு கேப் விட்டுருப்போம். ஸோ ஒயர் இந்த மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணதுக்காக தான். ஸோ ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. மாதிரி ஓல்டு மொபைல் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ரூம் ஹீட்டரில் வந்து நம்ம வந்து ஃபேன் வைக்க போகிறோம் உள்ளே. ஸோ அதுக்கு வந்து டிசி சப்ளைக்காக இந்த இதை எடுத்துக்கிறேன். கட் பண்ணி மதர் போர்டை ஒண்டி வெளியே எடுத்துருங்க. நம்மளுக்கு மதர் போர்டு தான் முக்கியம். ஸோ கட் பண்ணி இந்த மாதிரி போர்டை ஒண்டி வெளியே எடுத்துருங்க. இப்போ வந்து இதில் மல்டிமீட்டரை வச்சு நான் செக் பண்ணுறேன் பவர் வருதான்னு சொல்லிட்டு. நீங்கள் சாதாரணமாக யூஎஸ்பி பின்னை வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் ஏன் சாதாரணமாக செக் பண்ணாமல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேன் ஒயரை வந்து இந்த மதர் போர்டில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபேன் செக் பண்ணலாம் ஓடுதான்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பராக ஓடுது. இந்த ஃபேனை வந்து நம்ம ரூம் ஹீட்டர் உள்ளே வைக்க போகிறோம். டைரெக்டாக நம்ம வந்து கரண்ட்டு கொடுத்தா இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம அதை ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ ரெண்டு ஒயரை வந்து மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயர் எதுக்குன்னா, இதான் வந்து டிசி சப்ளை பண்ணுறதுக்காக ஒயரு. ஹீட்சிங் டியூப் போட்டு நல்லா ரெண்டு ஒயரையும் நல்லா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீட்சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கிளறாமல் இருக்கும், ரெண்டு ஒயரும் கனெக்ட் ஆகாமலும் இருக்கும். ஓகே, ஃபேன் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளூ கன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மதர் போர்டு ஆடாமல் இருக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேனை வந்து ரூம் ஹீட்டர் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரூம் ஹீட்டர் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஒயர் கனெக்ஷன் சர்க்கியூட் போர்டு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதான் வந்து ஒயர் கனெக்ஷனு. ஸோ இப்போ வந்து ரூம் ஹீட்டர் ராடை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், கீழே ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயில் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ அலுமினியம் ஃபாயில் மேலே வந்து ஃபேன் ஓட்டினதுனால ஆடுது அந்த மாதிரி. ஸோ கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஃபேனு எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கணும். ஸோ அது ஒரு மிஸ்டேக் இதில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ரூம் ஹீட்டிங் ராடில் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம மேலே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒயர் அப்படியே மேலேயே வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா மேலே கீழே தனித்தனியாக இருக்கணும் ஒயரு. ஸோ உள்ளேருந்து இப்போ வந்து அந்த ஃபேன் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓல்டு மொபைல் சார்ஜர்லேருந்து வர ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சின்னதாக கேப் மாதிரி மேலே இருக்க லேயர் எடுத்துகிட்டு சின்னதாக கேப் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கீழே ரெட் கலர் ஒயரில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கேப் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓகே கேப் மாதிரி மேக் பண்ணிட்டு அப்படியே சுற்றி விட்டுருங்க. அது மேலே டேப் அடிச்சிடணும். நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு மேலே டேப் அடிச்சிடுங்க. ஓகே, இப்போ வந்து டேப் அடிச்சிடலாம். ஓகே, டேப் அடிச்சாச்சு. மேலேயும் வந்து நம்ம டேப் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ டேப் போட்டுருங்க. ஓகே, நல்லா டேப் போட்டுருங்க. டேப் போட்டாச்சு. கீழே லைட்டாக கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ வந்து இந்த ஹீட்டிங் ராடு சாஞ்சிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஆணி அடிச்சிடலாம். ஆணி அடிச்சிட்டிங்கன்னா வந்து சாயாது, இந்த ஃபேன் மாதிரி சாயாது. ஸோ கீழே வந்து ஒரு உட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கீழேயும் நம்ம வந்து உட் ஆட் பண்ணியாச்சு.
ஓகே, கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மெட்டல் கிரில் வந்து கரெக்டாக அது மாதிரி வளைஞ்சு ஒட்டிடுங்க, வளைச்சி ஒட்டிடுங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஷேப்புக்கு வந்து மேக் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி மெட்டல் கிரில் எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இதோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும், ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டால் இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு வந்துடும். ஓகே, கட் பண்ணியாச்சு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக நீங்கள் அப்படியே நீங்களே பார்த்து இந்த மாதிரி மடித்து அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணுறது தான். ஓகே, இன்செர்ட் பண்ணியாச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி 2-pin மேல் அடாப்டர் ப்ளக் எடுத்துக்கோங்க. கழட்டிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ஒயரையும் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி இருக்கும் ரெண்டு ப்ளக்லேயும், ரெண்டு அந்த நீடில்லையும். அந்த ப்ளக்கில் போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு ஸ்க்ரூ போட்டு இது இந்த நல்லா இந்த பிளாஸ்டிக் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு, ரெடியாக. ஓகே, இப்போ வந்து பவர் சப்ளை கொடுக்குற நேரம் வந்துருச்சு. சரி, கொடுத்து பார்ப்போம் எப்படி தான் ஹீட் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். செம்ம ஹீட்டாக வருது, செம்ம ஹீட்டாக வருதுங்க. ஹேரு இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரெட் ஆகிட்டே இருக்குது. இந்த ராடு ஹீட்டாக வருது பாருங்கள், அப்போ அப்படியே ரெட் ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகிடுச்சுங்க, கால்லாம் அப்படியே சுடுது, அந்த மாதிரி ஹீட் ஆகிடுச்சு. இந்த பனியன் போட்டிருக்கு, பனியன்லாம் வந்து ஹீட் ஆகுது. ஸோ அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெட்டிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிட்ட ராடு கிட்ட எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள். ராடு கிட்ட எடுத்து வந்து ஃபோனில் வந்து ஹை டெம்பரேச்சர்னு காமிக்குது, நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ மேலே பாருங்கள் புகையுது. ஸோ அந்த மேலே இருக்க ஒயர் தான் மெல்ட் ஆகிட்டுருக்கு, மற்றபடி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கிட்ட இருக்க ஒயர் ஒண்டி அந்த பிளாஸ்டிக் மட்டும் மெல்ட் ஆகும். இங்கே பாருங்கள், பின்னாடி நம்ம க்ளூ கன் போட்டிருக்கோம், அந்த க்ளூ கன்னே வந்து உருகி அந்த ஒயர் உழுவுது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஹீட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் கேபிள் கிளிப் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கிளிப் எடுத்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளூ கன்லாம் போட்டால் மறுபடியும் மெல்ட் ஆகி உருகிறோம். ரெட் கலர் ஒயரையும் அந்த சர்க்கிள் கேபிள் கிளிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேன் தாங்க ஆடிக்கிட்டே இருக்குது, ஃபேனுக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரெண்டு ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஹீட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ரெட்டிஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபேனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. வந்து ஃபேன் என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளிவிடும், ஃபேன் ஆண்டை வந்து ஹீட் போகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேன் மெல்ட் ஆகி ஃபேன் எதாவது ஆகிடுமோன்னு சொல்லி பயப்பட வேணாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரூம் ஹீட்டர் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஒரு 10 நிமிஷத்தில் வீடு அப்படியே வந்து சூடாகிடுதுங்க. இன்றைக்கி எவ்வளோதான் உங்களுக்கு வெளியே குளிராக இருந்தாலும், மழை பெஞ்சு வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து சிலு சிலுன்னு இருந்தாலும், இந்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூடாகிடுது வீடு. ரூம் ஹீட்ரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையால யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இது தான். ஒரு அரை நேரத்தில் வேர்வையே வர ஆரம்பிச்சிருது, அப்புறம் ஒரு ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருமே அப்படியே வேர்வை கொட்டுது, ஆஃப் பண்ணுறாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Hey